அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகத்தில் இயற்கை விவசாயத்துக்காக போராடிய நமது நம்மாழ்வர் அவருடைய பிறந்த தினம் என்று அவரை நினைவு கூறும் முகமாக இந்த வடலியடைப்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 17 மரக்கன்றுகளை நாட்டியிருக்கிறோம். அதில் எல்லாமே மிகப்பெரிய பரல்களிலே உருவாக்கப்பட்ட இந்த கன்றுகள். நாங்கள் அந்த அவருடைய நினைவு தினத்தை அவருடைய அந்த பிறந்த தினத்திலே நினைவு கூறும் முகமாக நாங்கள் ஏற்பாடு செய்தபோது அதனை நாங்கள் இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா மற்றும் இதனுடைய ஆலயத்துடைய நிர்வாகத்திலே இருக்கின்ற எங்களுடைய லண்டனிலிருந்து வருகிற இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த லோகநாதன் அங்கிள் அவர் அதற்கு பூர்ண ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு அவருடைய நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களும் நிற்கிறார்கள், மற்றது எங்களுடைய கிரீன்லேயர் அமைப்பினுடைய பணியாளர்களும் நிற்கிறார்கள். அனைவரும் இணைந்து இந்த நம்மாழ்வாரை நம்மாழ்வாருடைய அந்த பிறந்த தினத்தை நேரத்தில் அவருடைய அந்த இயற்கை விவசாயம் மற்றும் அந்த அதுக்காக போராடி எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க அவர் மேற்கொண்ட பணிகளுக்காக நாங்கள் நன்றியுடன் அவரை நினைவு கூறுகிறோம். நன்றி, வணக்கம். 1938 ஏப்ரல் 6ஆம் தேதி இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பிறந்த நாள். மாற்றத்தை மக்களிடையே மக்களுடன் மக்களாக இருந்து ஏற்படுத்தியவர். தமிழகத்தின் சிறு குறு கிராமங்கள் என பயணித்து நமது சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை விவசாயத்தின் தேவையை உணர்த்தியவர். இவர் ஓர் வேளாண் விஞ்ஞானி, பசுமை போராளி. இரசாயனங்கள் அற்ற நமது மண்ணின் வேளாண்மையை குறித்த சிந்தனையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். பலரை பல்லுயிர்களை சிதைத்து மண்ணை நஞ்சாக்கும் நச்சு உரங்கள் மனிதர்களையும் சேர்த்து பாதிக்கும் களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளிடமிருந்து விடுபடச் செய்தவர். நம்மாழ்வார் ஐயாவின் சில முக்கிய செயல்கள் என்னவென்றால், இயற்கை வேளாண்மையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதில் தமிழகத்தில் முன்னோடியாகவும் ஒரு இயக்கமாகவும் திகழ்ந்தது. பன்னாட்டு நிறுவனங்கள் உரிமை கொண்டாடிய நம் மண்ணின் மரமான வேப்ப மரத்திற்கான காப்புரிமையை வந்தனா சிவா அவர்களுடன் இணைந்து மீட்டெடுத்தது. பிலிப்பைன்ஸிலிருந்து மாடித்தோட்ட அமைப்புக்கும் வழிமுறைகளை கற்று இங்கு அறிமுகப்படுத்தியது. மீத்தேன், ஜிஎம்ஓ விதிகள், மான்சாண்டா களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களில் மக்களை ஒருங்கிணைத்து பங்கு பெற்றது. மண்ணிற்கு ஏற்ப மரங்களின் வளர்ப்பை மீண்டும் பரவலாக்கியது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட உப்பு நீர் உட்புகுந்த விவசாய நிலங்களில் தொடர்ந்து ஆய்வு செய்து மக்களுடன் இணைந்து மீட்டது. சிக்கன நீர் பயன்பாட்டினை விவசாயத்தில் நெறிப்படுத்தியது. குறைந்த தூரம் பயணித்த உணவே மிகச்சிறந்த உணவு என்ற கருத்தியலை பரவலாக்கியது. மூலிகைகளின் பயன்பாட்டை மக்களிடையே பரவலாக்கியது. நம்மாழ்வார் ஐயாவின் முக்கிய செயல் அடுத்த இளைய சமூகத்திடம் இயற்கை சார்ந்த கருத்துக்களை கடத்தியது. அவர் இருந்த போதும் நம்மை விட்டு பிரிந்த பின்னும் அவரது புத்தகங்களினாலும் முந்தைய காணொளிகள் மூலமும் இன்னும் பல இளைஞர்களிடையே ஒரு தாக்கத்தை உருவாக்கி வருகிறார். பலர் இவர் மூலம் இயற்கை வேளாண்மை பற்றி அறிந்து அதன் மீது ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி பயணிக்க தொடங்குவதை காண முடிகிறது. அவர் விட்டு சென்ற பணி மலை போல் இன்னும் உள்ளது. அயராது தொடர்ந்து முன்னெடுத்து செயலாக்குவோம். அவரே ஒரு மம்படிய குடும்பம் கஞ்சல வடிவ உள்ளுக்க மண்ணை பாத்தி மாதிரி கட்டி விட்டாச்சு. இல்லை இல்லை பெறலாம் வைக்கும். ஓம் ஓ அது அதை பிடிக்கட்டும். வேலை செய்கிறவே அது யாரு
ஓகே ஓகே. இந்த சைடுக்கு ஒரு கல்ல சப்போர்ட் கொடுக்கும். இந்த மம்பர் புடிக்க இந்த சைடுக்கு அமைக்க கல்லுண்ட சைடு. இன்னும் ஒரு ஆள் கீழே இறங்குங்க. ஆ சரி, புடி எங்க வச்சிரு. ஐயோ